ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸில் ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளியான டடா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கணேஷ் கே பாபு டைரக்ஷனில் கவின், அபர்ணா தாஸ் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 15 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மணிகண்டன், சிந்து ரெண்டு பேருமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக சிந்து பிரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அந்த பீரியடில் மணிகண்டன் பொறுப்பில்லாமல் செய்கிற சில விஷயங்களால் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. மணிகண்டன் தன்னுடைய கை குழந்தையை சிங்கிள் பேரண்டாக வளர்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. எந்த ஒரு பொருளாதார பின்னணியும் இல்லாத மணிகண்டன் தன்னுடைய மகனை வளர்க்கறதுல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படி ஒரு எதிர்கொண்டார், ஃபாதர் சன்க்குள்ள எந்த மாதிரியான ஒரு பாண்டிங் உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே படங்களில் எமோஷன்ஸ், காமெடி இது ரெண்டுத்தையும் கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த படத்தோட வெற்றியை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு மேஜிக் இந்த படத்தில் நடந்திருக்கு. ஸோ ஒரு சரியான ப்ரொபோர்ஷனில் எமோஷன்ஸையும் காமெடியும் கலந்து கொடுத்ததுனால படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்கான ஒரு படமாக இந்த படம் வெளியாயிருக்கு. மணிகண்டன் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே இந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு வெல் ரிட்டன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் கணேஷ் கே பாபுவோட ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பேரண்டோடைய உலகத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள ஆடியன்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மணிகண்டன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஒவ்வொன்றா திருத்திட்டு எப்படி அவரோட லைஃப் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றாரு அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஹீரோ ரோலே பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கன் கேரக்டரா தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபேக்டர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஹீரோட ரோல் ஒரு புரோக்கன் கேரக்டரா இருக்கும்போது அவருடைய லைஃப்ல எத்தனை தடவை அவர் அடிச்சு உட்கார வச்சாலுமே மறுபடியும் அவர் எந்திரிச்சு வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து ஆப்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ஆண்டனி, விடிவி கணேஷன் இவங்க ரெண்டு பேருடைய காம்போல வர சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கும். சோ இந்த படத்துல இருக்க காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறதுனால ஒரு சீரியஸ் டிராமாவா இருக்கிற இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஆர்டர் என்டர்டெயின்மெண்ட்டா ரொம்ப எங்கேஜிங்கா படம் முழுக்கவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபாதர் சன் குள்ள இருக்கிற அந்த சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து கதைக்களம் அமைச்சிருக்காங்க. அது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு ரிலேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. மணிகண்டன் அப்படிங்கிற ரோல கவின் ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருக்காரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. ஹீரோட ரோலை எடுத்துட்டீங்கன்னா எந்த விஷயத்தை பத்தியும் வந்து கவலைப்படாம எதுக்குமே வந்து அழமாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேரக்டரா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல அவரே வந்து அழுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. அடுத்ததா அபர்ணா தாஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரோலுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அழுதுட்டே இருந்தாலுமே இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே வந்து ஆன் ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த படத்துல. ஜென் மார்டினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா எமோஷனல் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிக்குது. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற வில் ஸ்மித்தோட படம் இருக்கு, அது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பாத்திருப்பீங்க. சோ பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படமுமே உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாத்திரலாம். படத்துடைய செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா வந்து கான்ஃபிளிக்ட் எதுவுமே இந்த படத்துல வந்து இருக்காது. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேலுமே சில விஷயங்கள்லாம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதை தவிர பெருசா நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துல எதுவுமே இல்ல. இதுவுமே பாத்தீங்கன்னா படத்துடைய ஃப்ளோ வந்து பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு, பெருசா டல் மொமெண்ட் எதுவுமே இந்த படத்துல இல்ல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வெல் ரிட்டன் டிராமாவா வந்திருக்கு. காமெடி, எமோஷன், லவ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொபோஷன்ல கலந்து சொன்ன ஒரு எங்கேஜிங்கான படம் தான் இது. இந்த வீக்கெண்ட்ல நீங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமா இந்த படம் வந்திருக்கு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா வந்திருக்கு இந்த படம். இந்த வாரம் தமிழ்ல தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கு. படத்துல அலர் கண்டென்ட் எதுவுமே இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டடா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10.